ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இயல் இரண்டுல அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற பாடப்போகிறது. புக் பேக் க்வெஸ்சன் பாக்கலாம். சோ பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நாவட் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது டேஸ்ன்னு இருக்கு. ஆன்சர் பாத்தீங்கன்னா கோழி குண்டுன்னு இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஆவனால. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஸ்ன்னு இருக்கா. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மண் ஒட்டிய பழங்கள்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. மண் ஒட்டிய பழங்கள் ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ்ன்னு இருக்கா. பெயர் கூட்டல் அறியா ஆப்ஷன் இ இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் இ. அடுத்து பாருங்க, மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். மனம் கூட்டல் இல்லைன்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் இ 4 இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். நேற்றிரவு ஆப்ஷன் ஆவனா இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம குருவினா பாக்கலாம். குருவிதா ரெண்டு தான் கொடுத்திருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்ததுன்னு இருக்கா. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வெறும் 2 மட்டும்தான். இதை எப்படி எழுதணும்னா, நாவல் மரம் 2 தலைமுறைகளாக அங்கு நிற்கின்றது, அவ்வளவுதான் ஆன்சர். அகைன் ஒன் டைம் சொல்றேன் பாருங்க, நாவல் மரம் 2 தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். இந்த எத்தனை மட்டும் அடிச்சுட்டு அதுக்கு பதில 2 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். சரிங்களா. இப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, சிறுவர்களுக்கு நாவற்படம் கிடைக்க உதவியோர் யாவர்னு இருக்கா. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 29 எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, பேஜ் நம்பர் 29 எடுத்துட்டீங்கன்னா இந்த பாடல் பகுதி இருக்கா. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா காக்கை குருவின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஒரு பாடல்ல அந்த லைன்ல என்னென்ன எழுதணும் பாருங்க. வெறும் இந்த பேர் மட்டும் தான் எழுத போறோம். என்னன்னா காக்கை குருவி மைனா கிளிகள், அப்புறம் பெயரறையா பறவைகள் அணில் காற்று, இவ்வளவுதான் ஆன்சர். இதோட வெறும் பேர் மட்டும்தான். என்னென்ன பேருன்னு பாருங்க, காக்கை குருவி மைனா கிளிகள் பெயரறியா பறவைகள். சரிங்களா, பெயரறியா பறவைகள், அப்புறம் அணில், அப்புறம் காற்று. சோ இதுதான் குருவினா ரெண்டோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாக்கலாம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சிறுவினா கொடுத்திருக்காங்களா இல்ல பாருங்க. நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவைன்னு இருக்கா. இதோட ஆன்சர் இப்ப பாக்கலாம்.